தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எனவே விவசாயிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் உங்களுடைய அன்றாட பணிகளை மாற்றி அமைச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை அப்படிங்கிறத முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் என்னெந்த மாவட்டங்களுக்கு மழை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம் தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் புவியரசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் பேசியதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரம் வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி சேலம் திருவண்ணாமலை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் தென் மாவட்டங்களில் டெல்டா தஞ்சாவூர் திருவாரூர் நாகைப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுக்கோட்டை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீலகிரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை அவ்வப்போது கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக கடற்கரை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்தந்த மாவட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்